ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக தலைமையை விமர்சித்து சசிகலாவுடன் போனில் பேசியவரின் கார் நள்ளிரவில் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பரமக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து ஒதுங்குவதாக தேர்தலுக்கு முன்பு அறிவித்த சசிகலா தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் அதிமுக தொண்டர்களிடம் பேச தொடங்கியுள்ளார். நிர்வாகிகள் பலரும் இபிஎஸ்இன் பக்கம் இருப்பதால் தொண்டர்களை தன்வசப்படுத்த முயற்சி செய்து வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தினசரி சசிகலா பலரும் தொலைபேசியில் பேசும் ஆடியோக்களை வைரலாக்கி வந்து கொண்டிருக்கின்றார். சசிகலா கொரோனா தொற்று குறைந்த பின்னர் மிகப்பெரிய அளவில் தனது ஆதரவாளர்கள் ஒருங்கிணைத்து அதிமுகவை கைப்பற்ற முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதன்படியே அதிமுக தொண்டர்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அளித்து வந்து கொண்டிருக்கின்றார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த வின்சென்ட் ராஜா அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருடன் சசிகலா செல்போனில் பேசியிருந்தார். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கி அதிமுக தலைமை அறிவித்தது. இதனிடையே பரமக்குடி அருகே காவனூரில் உள்ள தனது தார் பிளாட் பிளாட்டில் வின்சென்ட் ராஜா நேற்று முன்தினம் தங்கியிருந்தார். நள்ளிரவு 3 மணி அளவில் திடீரென பயங்கர சப்தம் கேட்டதால் வெளியே வராமல் சிசிடிவி கேமராக்களை பார்த்தார். அப்போது வெளியில் நிறுத்தியிருந்த தனது கார் தீப்பிடித்து இருந்ததை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு புகார் அளித்தார். போலீசார் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதேபோல் தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்க காரை அணைக்க முயன்றனர். ஆனால் கார் முழுவதுமாக எரிந்து எலும்புகூடானது. போலீசார் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை பார்த்தனர். அதில் இரு மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து வந்து முதலில் காரை அடித்து நொறுக்குகிறார்கள். பிறகு காரில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கக்கூடிய காட்சி பதிவாகி இருந்தது. அதன்படி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக வின்சென்ட் ராஜா கூறுகையில், நான் சசிகலாவுடன் செல்போனில் பேசியிருந்தேன். எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது நேரடியாக என்னை கொலை செய்ய திட்டமிட்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். வெளியில் நிறுத்தியிருந்த காரில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து விட்டார்கள். அதிமுக தலைமை மற்றும் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மற்றும் மாவட்ட செயலாளர் முனிசாமி ஆகியோரை விமர்சனம் செய்தேன். இதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக காரை எரித்துள்ளார்கள். எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் சரி, எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் சரி, இறுதியில் அதிமுக சசிகலா அவர்களுடைய கைக்குத்தான் செல்லும். இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று கூறியிருந்தார். மேலும் அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகளும் இதைத்தான் விரும்புகின்றார்கள். தற்போது இதை எடப்பாடி அரசு பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து இதுபோல உள்ள உண்மை விசுவாசிகளை நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நீக்கட்டும், எத்தனை பேரை தான் நீக்க முடியும்? கடைசியில் எடப்பாடி மட்டும்தான் அதிமுகவில் மீதம் இருப்பார் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சசிகலா அவர்களும் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோவிலையும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி எத்தனை பேரை வேணாலும் நீக்கட்டும், உண்மை விசுவாசிகள் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதிமுகவில் மிச்சம் இருக்க போகிறது எடப்பாடியும் எடப்பாடிக்கு ஜால்ரா செய்கிறவங்களும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வந்து நிச்சயம் அவங்கள வெளியில் துரத்திட்டு அதிமுக கைப்பற்றிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அதிமுக எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற வார்த்தையை சசிகலா அவர்கள் இன்றைய ஆடியோவில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதே வார்த்தையை தான் இவங்களும் இன்றைக்கி இந்த வின்சென்ட் ராஜாவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இது குறித்து சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்லும்போது அதிமுக தலைமை சரியில்லை என்பதால் தான் இந்த கட்சியின் உண்மை விசுவாசிகள் தங்களுடைய ஆதங்கத்தை சசிகலாவிடம் கூறி வருகிறார்கள். இதை பொறுத்துக்கொள்ள முடியாத தற்போதுள்ள அதிமுக அரசு அதிமுக உண்மை விசுவாசிகளும் அவருடைய விசுவாசத்தையும் சிறிதும் மதிக்காமல் உடனடியாக கட்சியை விட்டு அதிரடியாக நீட்டி வந்து கொண்டிருக்காங்க. இதற்கெல்லாம் அஞ்சாத அதிமுகவின் உண்மை விசுவாசிகள் தொடர்ந்து சசிகலாவிடம் தங்களுடைய ஆதங்கத்தை கூறி வந்து கொண்டிருக்காங்க. சசிகலா அவர்களுக்கும் மிக விரைவில் திரும்பி வந்துடுவேன், அதிமுகவில் உள்ள பல விஷயங்களை சரி செய்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அதிமுக எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு கட்சியை கொண்டு வந்து விடலாம் என்றெல்லாம் உறுதி அளித்திருக்காங்க. இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாததால் தான் கட்சியை விட்டு நீக்கினா இவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்ற நிலையில் இந்த தற்போது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளுடைய பொருட்களை சேதப்படுத்துவது, வீட்டில் சூறையாடுவது, மேல் கொலை முரட்டல் விடுவது என்று எச்சரிக்கை செய்வது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து இருக்கிறது காரணமாலாம் அதிமுக உண்மை விசுவாசிகள் வந்து அஞ்ச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. தற்போது மேலும் சொல்லும்போது சேதப்படுது, வீட்டில் சூறையாடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஆனால் இதுக்கெல்லாம் அதிமுக உண்மை விசுவாசிகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டாங்க என்பதை யாரும் மறந்துட வேணாம். அதே போல் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிச்சயமாக சசிகலா அவர்கள் இன்னும் சில தினங்களில் அதிமுக அனைத்து தவறுகளையும் சரி செய்ய அதிரடியான அரசியல் ரீஎன்ட்ரி குறித்து அறிவிப்பை வெளியிடுவாங்க என்று பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாங்க. இந்த தகவலானது எடப்பாடி வட்டாரத்துக்கு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்னன்னா, மிரட்டி பார்த்தாங்க, கட்சியை விட்டு நீக்கி பார்த்தாங்க, இனி அடுத்தடி நடவடிக்கை என்னன்னா இனிமேல் தாதாகரி தான் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் வந்து சில நபர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ வரக்கூடிய நாட்களில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் பிறக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகள் நம்புகிறாங்க. சசிகலா அவருடைய அடுத்தடுத்த ஆடியோக்கள்லேயே அது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயமும் தெளிவுபடுத்தப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.